இப்போது உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் க்ளவுன் ஃபிஷ்ஷை ஈஸியாகவே வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து வளர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்குன்னே வந்து கடல் தண்ணி வந்து நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இதில் இருக்குது, இது வந்து 10 லிட்டரு கேன்னு, இதில் வந்து கடல் தண்ணி எடுத்து வந்து வச்சுருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். நான் ரெண்டுமே கடல் தண்ணி தான் அப்படிங்கிறனால இப்போ இந்த தண்ணியை விட இந்த தண்ணியில் போடும்போது இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணும் இந்த ஃபிஷ்ஷு. பாருங்க நல்லா ஜாலியாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேதா ஃபிஷ் ஷாப். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபைண்டிங் நீமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் வந்ததுலேருந்து நிறைய பேர்த்துக்கு இந்த நீமோ ஃபிஷ் வந்து வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. நிறைய பேர் வீட்டில் இதை வச்சுருக்காங்க. இந்த ஃபிஷ்ஷோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளவுன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு க்ளவுன் மாதிரி இருக்கும் அப்படின்னனால க்ளவுன் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி வளர்க்குறது, நம்ம நார்மலாக வீட்டில் வச்சுருக்கிற அக்வாரியம் மாதிரி இதையும் வச்சு வளர்க்கலாமா, இதுக்கு என்னென்ன பண்ணணும், சிம்பிளாக எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறப்ப தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மீனை பற்றி ஓரளவுக்கு லேசாக கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் நம்ம, சரிங்களா. இன்றைக்கி நான் வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து வாட்டர் சேஞ்ச் தான் பண்ண போகிறேன். ஏன்னா முன்னாடி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, நான் மெரைன் ஃபிஷ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து நீங்கள் நார்மலான செட்டப்லலாம் வைக்க முடியாது, அது செத்துடும், ஸ்கிம்மர் வைக்கணும், யூவி லைட் போடணும், நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இல்லாத ஃபிஷ்ஷுகளும் சின்ன சில விஷயங்கள், சில ஃபிஷ்ஷுகள்லாம் இருக்குது, சரிங்களா. அதெல்லாம் இதெல்லாம் தேவையில்லை, பேசிக்காக அந்த பேசிக் ரெக்குயர்மெண்ட் இருந்தாலே போதும், நல்லா உயிரோடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஃபிஷ்கள் இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் வந்து இந்த க்ளவுன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த க்ளவுன் ஃபிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹோஸ்ட்டு சார்ந்து இருக்கிற ஃபிஷ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது இன்னொரு உயிரினத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷு அப்படின்னுமே கூட சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த ஃபைண்டிங் நீமோ படத்துலேயே கூட பார்த்துருப்பீங்க, இது வந்து ஒரு அனிமோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவளப்பாறை, பவளப்பாசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த இதில் தான் வந்து இது வந்து இருக்கும், சரிங்களா. ஸோ இதோட வேஸ்ட்டு வந்து அதை வந்து அந்த பவளப்பாசி வந்து சாப்பிட்டுக்கும். அது சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறது அந்த ஃபுட்டு வேஸ்ட்டு ஃபுட்டெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அது சாப்பிட்றது அதோட இது இதில் ஒட்டி இருக்கும் பார்த்திங்களா, அதை பூரா வந்து இந்த மீன் சாப்பிட்டுக்கணும். ஸோ ஒரு ஹோஸ்ட் மாதிரியான ஒரு ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது பார்க்குறதுக்கும் ரொம்ப வந்து அழகாக இருக்கும். இதோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் நான் வந்து இன்னொரு நாள் நான் வீடியோவில் நான் சொல்கிறேன், சரியா. இது எப்படி நான் இங்கே கொண்டு வந்து வச்சேன் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு தடவை வந்து ராமேஸ்வரமில் இருக்கிற சிஎம்எஃப்ஆர்ஐ வந்து போயிருந்தோம். அதாவது சென்ட்ரல் மரைன் ஃபிஷரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சிஎம்எஃப்ஆர்ஐ. அதை பற்றின வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். இங்கே வந்து லைவ் ஃபிஷ் எல்லாம் வந்து அக்வாரியம் லைவ் ஃபிஷ், அதாவது மெரைன் ஃபிஷ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க, சரியா. ஸோ அங்கேருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த க்ளவுன் ஃபிஷ் வந்து வாங்கிட்டு வந்துடணும். ஒரு ஒரு சின்ன டெஸ்ட், இதை வந்து நம்ம நார்மலாக ஸ்பாஞ்ச் ஃபில்டர் போட்டு நம்ம இந்த மாதிரி போட்டு நம்ம வளர்க்க முடியுமா அப்படின்ட்டு. இதில் வந்து எனக்கு வந்து அனிமோன் வந்து எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை. இந்த டேங்கை க்ளோஸ்அப் லுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், எனக்கு அனிமோன் கிடைக்காதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஃபேக் அனிமோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பொம்மை இருக்கும். ஸோ அந்த ஃபேக் அனிமோன் தான் நான் வந்து இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபேக் அனிமோன் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பார்த்திங்களா, இதுதான் அந்த ஃபேக் அனிமோன். இது வந்து ரப்பரு, பசங்க விளாட்ற அந்த ரப்பரு. இதுவே எனக்கு ரொம்ப கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு, தேடி கண்டுபிடிச்சி எப்படியும் இந்த அனிமோன் வந்து எடுத்தாச்சு. ஆனால் அந்த ஃபிஷ்ஷு இதோட விவரம், இது வந்து என்ன, அது வந்து என்ன பண்ண மாட்டேங்குதுன்னா, அந்த அனிமோனில் போய் வந்து ஒளிய மாட்டேங்குது, சரியா. ஏன்னா அதுக்கு தெரியும் லைவ் எது, லைவ் ஃபேக் எது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கிட்டத்தட்ட வந்து அப்பப்போ அப்பப்போ போகுது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ நைட் நேரங்களில் இந்த மாதிரி இடத்துங்களில் போகும். க்ளவுன் ஃபிஷ் தூங்கும், சரிங்களா, நைட்டு அதுவாக படுத்து பேசான்னு தூங்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்துலலாம் இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த அனிமோனுக்குள்ளே போய் தூங்கிக்கிடுது எனக்கு, சரியா. இப்போ இது நான் கொண்டு வந்து போட்டு கிட்டத்தட்ட 3 வீக்ஸ் மேலே ஆயிடுச்சு, நல்லா ஹெல்த்தியாக அது வாட்டுக்கு இருக்குது, அதோட ரொட்டீன் அது வாட்டு கரெக்டாக போய்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து வாட்டர் சேஞ்ச் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா நான் எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட 4 வாரம் ஆயிடுச்சு, 1 மாதத்துக்கிட்ட ஆக போது இதை நான் வந்து எடுத்துகிட்டு வந்து. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதுக்கு வந்து கடல் தண்ணி மறுபடியும் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நான் வந்து இப்போ திரும்ப மறுபடியும் ஒரு ட்ரைனிங் செஷன் வந்து நான் வந்து போயிருந்தேன், அதாவது ஃபிஷ் ஃபார்மிங் பற்றி சொல்லிக் கொடுக்குறக்காக ட்ரைனிங் செஷன் போயிருந்தேன். அப்போது அங்கே ராமேஸ்வரம் போயிருந்தனால அங்கேருந்து கடல் தண்ணி நான் மறுபடியும் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தேன். சரி, கடல் தண்ணி இருந்தால் தான் வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால், ஒரு 90% கடல் தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் டென்ஷன் இல்லாமல் வளர்க்கலாம், சரிங்களா. பக்கத்தில் இருக்குது, ஒரு 1 ஹவர் ட்ராவலு இல்லை ஒரு 1.5 ஹவர்ஸ் ட்ராவலு
நான் பைக்கில் போயிட்டு வந்துடுறேன், இல்லை யாரும் இங்கே இருந்தாங்கன்னா அவங்க எடுத்து கொடுத்துட்டு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வளர்க்கலாம். இல்லைனா ஒரு 100 ரூபாய் செலவழித்து நான் வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு ஒருக்கா 2 மாதத்துக்கு ஒருக்கா நான் ஒரு 100 ரூபாய் செலவழித்து நான் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும், ட்ரிப்பு போன மாதிரி இருக்கும், நான் அதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்த மாதிரியும் இருக்கும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து வளர்க்கலாம். இல்லைனா கூட மெரைன் சால்ட்டு விற்குது, அது என்ன ரேஷியோவில் கலந்து இதை நம்ம வளர்க்கலாம் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் வந்து கடல் ஓரத்துலையோ இல்லை கடல் வந்து உங்களுக்கு ஒரு 1/2 hour 1 hour ட்ராவலில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வளர்க்குறதுக்கு என்னென்ன பண்ணலான்றதை நான் சொல்கிறேன் சரியா. இதில் நான் வந்து ஒரே ஸ்பாஞ்ச் ஃபில்டர் மட்டும் தான் போட்டிருக்கேன், லைட் வந்து ப்ளூ லைட்டும் ஒயிட் லைட்டும் போட்டிருக்கேன். இந்த லைட் அதுக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது, இருந்தாலும் பத்தாமல் போகிறதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும் சரியா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுனால இதில் இருக்கிற இந்த ஃபேக் கனிமோனை முதல் எடுத்துட்றேன். இது வேஸ்ட் வந்து அந்தளவுக்கு வந்து நிறையா போடாது, அதனால் பிரச்சனை இல்லை. ஃபேக் கனிமோனை எடுத்துருவோம். உள்ளக ஸ்பாஞ்ச் ஃபில்டர் தான் இருக்குது இன்னமும், அந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டரையும் நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். இதெல்லாம் தண்ணி எப்போ சைஃபன் வச்சு எடுத்துடலாம். இப்போ தண்ணி ஓரளவுக்கு எடுத்தாச்சு, இப்போ இந்த எடுத்த தண்ணியிலேயே ஃபிஷ்ஷை வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சி போட்டுடலாம். ரொம்ப சென்சிட்டிவான ஃபிஷ்ஷு சரியா, அதனால் டக்குன்னு பிடிச்சி டக்குன்னு போட்டுருங்க. ஓகேயா, ஸோ இப்போ இதில் போட்டேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மிச்சம் இருக்க தண்ணியுமே வந்து எடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து கல்லை வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன் நான், டேங்கையும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏற்கனவே வந்து கடல் தண்ணி வந்து நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன், இதில் இருக்குது. இது வந்து 10 லிட்ரு கேனு, இதில் வந்து கடல் தண்ணி எடுத்து வந்து வச்சுருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். ஃபுல்லாகவே ஊற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்துகிட்டு வந்து இந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து 1 நாள் ஆயிடுச்சு, அதனால் அதோடய டஸ்ட் எல்லாமே கீழே தங்கிடுச்சு. தண்ணி பார்க்குறதுக்கு கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்களேன், எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்ட்டு, அவ்வளோ தெளிவாக ப்யூராக இருக்குது கடல் தண்ணி. ஸோ இப்போ இதில் ஸ்டோன்ஸை ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த டேங்க்கை தூக்கி அங்கே வச்சிடலாம். ஆனால் நான் செய்கிற மாதிரி பண்ணாதீங்க, ஸோ டேங்க்கை வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த தண்ணியை வந்து அக்ளிமேஷன் வந்து பண்ணணும். அதாவது அக்ளிமேஷன், வாட்டர் அக்ளிமேஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து இல்லாமல் இருக்கிறக்காகவும் ஃபிஷ் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறக்காகவும், அதாவது புது என்விரான்மெண்ட்டு இந்த பழைய தண்ணியோட செட்டாகிறக்காண்டியுமே வந்து வாட்டர் அக்ளிமேஷன் ரொம்ப 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 முக்கியம். அது எல்லா மீன்லையுமே வந்து எல்லா மீன்லையுமே அது முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து அக்வாரியம் ஷாப்பில் மீன் வாங்கும்போது சொல்லியிருப்பாங்க, இந்த பாக்கெட்டோடு வந்து இதில் போட்டுருங்க, தொட்டியில் போட்டு கொஞ்சம் நேரங்கள் அப்புறமா ஓப்பன் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதே மாதிரி வாட்டர் அக்ளிமேஷன் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஆனால் நான் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த அக்வேரியம் பக்கத்துலேயே நான் வந்து 2 நாள் வச்சுருந்தனால சேம் டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகிருக்கும். ஆனால் ஃபிஷ்ஷுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் மட்டும் நான் வந்து வாட்டர் வந்து அக்ளிமேட் பண்ண போகிறேன். இந்த புது தண்ணியை இது கூட நான் வந்து அக்ளிமேட் பண்ண போகிறேன் சரி. அது எப்படின்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஓஸ் எடுத்துக்கோங்க, நம்ம ஏர் பம்புக்கு போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஓஸை எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் வந்து ஏர் ஸ்டோன் வச்சுக்கோங்க, இன்னொரு பக்கம் வந்து கண்ட்ரோலர் வச்சுருக்கோங்க. இந்த ஏர் ஸ்டோன் இருக்கிற பக்கம் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம் இந்த பைப்பை. ஏன் ஏர் ஸ்டோன் போட சொல்கிறேன்னா கொஞ்சம் தண்ணி அந்த வெயிட்டுக்கு பைப் உள்ளே போகும். இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் இதை உறிஞ்சு விட்டுக்கலாம். உறிஞ்சு விட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா தண்ணி இதில் வர ஆரம்பிக்கும். இதை டைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிப் இரிகேஷன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம். இப்படி வைக்கும்போது என்ன ஆகும், புது தண்ணி இதில் வந்து இறங்க ஆரம்பிக்கும். ஸோ இதை நம்ம இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு இதை வந்து விட்டுறலாம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து புது தண்ணி வந்து இறங்கிக்கிட்டு இருக்கும் சரியா.
இப்படி வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை கால் மணி நேரம் கூட வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட வச்சுக்கலாம். தண்ணி நிறையா இருக்குன்னா கொஞ்சம் ட்ரிப் இரிகேஷன் மாதிரி போட்டுட்டு அப்புறமா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபிஷ் எடுத்து நீங்கள் அதில் வந்து விடணும். அப்படி விடும்போது தான் ஃபிஷ் வந்து சேஃப்டியாகவும் இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும். செட்டப் ரொம்ப கம்மி, ஆனால் அதை எப்படி பண்ணணுங்கிறது முறையாக பார்த்து பண்ணிங்க அப்படின்னா சிம்பிளாக முடிச்சிடலாம். நான் பாருங்கள் நிறையா பண்ணவே இல்லை, கடல் தண்ணி எடுத்துகிட்டு வந்துருந்தேன், அதை வந்து கடல் தண்ணியை ஊற்றிட்டேன், அந்த பொம்மை அனிமோன் மாதிரி இருக்க பொம்மையை வச்சுட்டேன், ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு போட்டு லைட்டை போட்டேன், அவ்வளோ முடிஞ்சு. ஒரு மாதம் ஆனாலும் உங்கள் மீன் அப்படியே தானே இருக்கும், சரிங்களா? நான் இதுக்கு முன்னாடி சி ஆல்கே போட்டிருந்தேன், அது சி ஆல்கேன்னு தனியாக இருக்குது, அந்த பிளாங்க்டான்ஸ் எல்லாமே தனியாக இருக்குது. அந்த ஆல்கே இதில் நான் போட்டிருந்தேன், அந்த ஆல்கே வளரலை, சரிங்களா? அது வளர்கிறதுக்கும் எப்படி வளர வைக்கணும் அப்படின்றத நான் வந்து தெளிவாக நான் சொல்கிறேன். நான் அது வளராததுனால அந்த தண்ணி, அந்த கலர் வந்து தண்ணி மாறிடுச்சு, அப்படியே ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போ போட்டது பாருங்கள் நல்லா தெளிவாக ப்யூர் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. கடல் தண்ணினா நம்பவே முடியாது, இதை வந்து அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது நம்ம எடுத்துகிட்டு வந்த தண்ணி. அந்த மாதிரி கடலில் அந்த மாதிரி தண்ணி தெளிவாக கிடைக்கிற இடங்களில் எடுத்து வச்சுட்டிங்க, ஒரு நாள் வச்சுட்டிங்கன்னா அப்படி ஃபுல்லாக செட்டில்மெண்ட் ஆகிரும், ப்யூராக இருக்கும் தண்ணி அப்படியும், சரிங்களா? மினரல் வாட்டரோட ப்யூராக இருக்கும். இப்போ வந்து நான் ஏற்கனவே அக்ளிமேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த ஃபிஷ் எடுத்து நான் வந்து அதில் வந்து விட்டுற போகிறேன், சரியா? இந்த ஃபிஷ்ஷை பிடிச்சதில் விட்டுறலாமா? நான் ரெண்டுமே கடல் தண்ணி தான் அப்படிங்கிறனால இப்போ இந்த தண்ணியை விட இந்த தண்ணியில் போடும்போது இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணும் இந்த ஃபிஷ்ஷு. பாருங்க நல்லா ஜாலியாக இருக்குது. அதோட பேர் கூட போயிடும் அப்படியும் நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன், சரியா? இப்போ நான் மீன் எடுத்து நான் புது தண்ணியில் போட்டேன், இப்போ பழைய தண்ணி சும்மா இருக்குது. இதில் தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வந்து கழுவ போகிறேன். நான் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் அந்தளவுக்கு அழுக்கு இருக்காது, இல்லாட்டினாலும் நீங்கள் வந்து கழுவிடுறது பெட்ரு. நல்லா வாஷ் பண்ணிடுங்க, பழைய தண்ணியிலே வாஷ் பண்ணிடுங்க, அப்போனா தான் அந்த ஆல்கே வந்து சாகாமல் இருக்கும். மைக்ரோ பாக்டீரியாஸ்னு சொல்லுவாங்க. எனிவேஸ் நம்ம வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் போடும்போது நல்லா இதை கழுவிட்டு தான் போடுவோம், சரிங்களா? இங்கே போடும்போது ஓரளவுக்கு இந்த இதை ஃபாலோ பண்ணிக்கிறது பெட்ரு. இப்போ இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டரை மறுபடியும் மாட்டி உள்ளே வச்சிடலாம். ஸோ இப்போ ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு மாட்டிட்டேன், ஃபிஷ் வந்து சூப்பராக இருக்குது. தண்ணி வந்து அலை அடிக்கிற மாதிரி வாட்டர் வந்து சர்க்குலேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது ஃபிஷ்ஷுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் ஃபிஷ்ஷை நான் வந்து கொஞ்சம் க்ளோஸ் அப் லுக்கில் காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அது வாட் நல்லா ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள். ரொம்ப பெரிய செட்டப்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரும் சோனும் மட்டும்தான் போட்டிருக்கு, சீ வாட்டர் ஊற்றிருக்கேன், சரிங்களா? இந்த செட்டப்பை உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சு அப்படின்னாலே நீங்கள் இதை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஃபிஷ்ஷை வளர்க்கலாம். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு க்ளவுன் ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணி முடிச்சிட்டோம், அதாவது வாட்டர் சேஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம். அதுவுமே நல்லா வந்து சூப்பராக இருக்குது. லைட்டிங் மட்டும் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்க லைட்டிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் வாங்கி நம்ம போட்டுடலாம், அதுவும் நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா யூவி லைட்டிங் இருந்துச்சு அப்படின்னா ஃபிஷ்ஷுக்கு எல்லாமே வந்து ரொம்ப மெரைன் ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக யூவிங் லைட்டிங்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதனால் அது எமிட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிற லைட். ஏன்னா
வெளியில் வந்து அது வந்து எப்பவுமே ஓப்பன் ஏர்லே இருந்த மீன் சரிங்களா. ஆனால் இதுக்கு ஏன் நம்ம போட மாட்டேங்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வைல்டு கார்டு கிடையாது, ஹேச்சரியில் பிடிச்சது சரிங்களா. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, கீழே கமெண்ட் பண்ணுவாங்க, ப்ரோ நீங்கள் இதுக்கு வந்து ஏன் நீங்கள் யூவி லைட்டு போடலை, ஏன் வந்து நீங்கள் அது வைக்கலை, ஏன் வந்து ஸ்கிம்மோர் வைக்கலை, ஏன் இது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புரியும், இது வந்து வைல்டு கார்டு கிடையாது, கடல்லேருந்து அப்படியே பிடிச்சிட்டு வந்தது கிடையாது, ஹேச்சரியில் க்ரோ பண்ணுது. அதாவது இண்டோரில் வீட்டுக்குள்ளே வச்சு, ஃபார்முக்குள்ளே வச்சு, பில்டிங்குள்ளே வச்சு, அதை எக்கு லே பண்ண வச்சு, அதை ஹேஷ் பண்ணி அது இண்டோர்லேயே வளர்ந்தது. இது வந்து சூரிய ஒளியை பார்த்துருக்கவே பார்த்துருக்காது சரிங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் சூரிய ஒளியில் இருந்திருக்காது, அதனால் இது சர்வைவ் ஆகுது. ஒயில்டு காட்டு ஃபிஷ் எல்லாம் இந்த மாதிரி சர்வைவ் ஆகவே ஆகாது. நீங்கள் வந்து ஒயில்டு காட்டு ஃபிஷ் எல்லாம் இது மாதிரி சர்வைவ் ஆகவே ஆகாது. நீங்கள் ஒயில்டு காட்டு ஃபிஷ்ஷை வந்து இப்படி வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒயில்டு காட்டு ஃபிஷ், அதாவது டைரெக்டாக பிடிச்சிட்டு வர்ற ஃபிஷ் இருக்கும் இல்லைங்களா, இப்போ கடலுக்கு போயிட்டு மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு வருவாங்களா, அதிலே சின்ன சின்ன ஃபிஷ், கலர் ஃபிஷ் எல்லாமே வரும். அதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, யூஸ்லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கி தூக்கி மறுபடியும் கடல்லே போட்டுருவாங்க அவங்க. அதாவது அந்த ஓரத்தில் அலை அடிச்சிருக்கணும், அந்த இடத்துல தூக்கி போட்டுருவாங்க, வள்ளத்தில் போயிட்டு வர்றாங்க, சின்ன இதில் போயிட்டு வர்றாங்க. அதை நம்ம கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து இந்த மாதிரி நம்ம செட்டப்பில் வளர்க்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ண போகிறோம். அதையும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நான் வந்து வீடியோ வந்து நான் காமிக்கிறேன். இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், க்ளவுன் ஃபிஷ்ஷை ஈஸியாகவே வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து வளர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இன்கேஸ் இந்த மாதிரி சிம்பிளாக செட்டப் நீங்கள் பண்ண போகிறீங்க, பண்ண முடியும் அப்படின்னா, உங்களுக்கு க்ளவுன் ஃபிஷ் தேவைப்படுது அப்படின்னா, நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். நம்ம உங்களுக்கு ஒரு பேரோ ரெண்டு பேரோ மூணு பேரோ நம்ம வந்து க்ளவுன் ஃபிஷ் வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணி விட்டுடலாம். டைரெக்ட்டு சிஎம்எஃப்ஆர்ஐலேருந்தே நம்ம வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு க்ளவுன் ஃபிஷ் வந்து சென்ட் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி செட்டப்பை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் சரியா. அனிமூன் கிடச்சிச்சு அப்படின்னா அனிமூன் வாங்கி வைக்கலாம், ஆனால் இப்போதைக்கு நமக்கு எங்கேயும் அனிமூன் கிடைக்கல சரிங்களா. ஸோ மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.